Are you ready? Get up! My son, son, my dear son. Good morning, Daddy. Daddy, இன்னைக்கு என் டர்ன். கொடுங்க. வேண்டாம் மகனே, நீ போய் வேலை பாரு. டெய்லி நீங்களே வீட்டு வேலை செய்றீங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நான் செய்யறேன், கொடுங்க. மகனே, உங்க அம்மா உயிரோட இருக்கும்போது எல்லாம் நானா கத்துக்கிட்டது. நீ கண்டிப்பா கத்துக்கணும். ஏன்னா வரப்போறவளுக்கு அநேகமா நீ தான் சமைச்சு போட வேண்டியிருக்கும். எப்படி ஜோக்? உங்க மாதிரி ஒரு மாமனார் கிடைச்சா வரப்போற கரண்டி என் கையில தான் கொடுப்பா. பெட்டர் ஜோக். நீ வேலையை பாரு, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வந்தேன். டேடி, ஒரு ரிக்வெஸ்ட். என்ன? பிரம்மச்சாரி முருங்கா சாப்பிடக்கூடாதுன்னு முருங்கா வாங்கறதே நிறுத்திட்டீங்க. அந்த டெய்லி வாங்குற புடலங்கா வாங்காதீங்க டேடி. இங்கிலீஷ் காய்கறியா வாங்கிட்டு வாங்க. இங்கிலீஷ் காய்கறியா? அதுல கவர்மெண்ட் இருக்குமா? போகுங்கப்பா, உங்களுக்கு என்ன சொன்னாலும் கிண்டல் தான். இங்கிலீஷ் காய்கறின்னா கேரட்டு, பீட்ரூட், காலிஃபிளவர், இந்த மாதிரி வாங்கிட்டு வாங்க. கலர் கலரா வேணுங்கிற பிடிக்கிறேன், கலர் கலரா பிடிக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? உங்க விளையாட்டுல என்ன சேர்த்துக்கங்கடா? எங்க டீம்ல மெம்பர் ஆகணும் தான். ஏஜ் லிமிட் அபவுட் 10 பிலோ 14. நமக்கு தான் ஓடிடுச்சுடா வயசு, என்னை குழந்தைன்னு நினைச்சுக்கங்களே. எங்க கிளப்ல நீங்க மெம்பர் ஆகணும்னா 50 ரூபீஸ் டொனேஷன் தரணும். 50 ரூபாயா? ஆமா. எல்லாரும் சேர்ந்து சதி பண்ணும் போதே நினைச்சேன், 50 அதிகண்டா, தொகையை குறைச்சுக்கங்க. அதேதான். அவ்வளவுதானே? ஆமா. தப்பிடிக்கலாம். 50 ரூபாய் தானே? 50 ரூபாய்க்கு இன்னைக்கு ஆடி போடுறேன். போடுங்களா. எங்க தாத்தா காலத்துல வாங்கின கடையாராச்சே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பால் பசங்களா, நீங்க நல்லா இருப்பீங்களா? அது தெரியாம விளையாடி. தெரியாமையா? என்ன சார் தெரியாம? தெரியாம உடைச்சா கடியாரம், தெரிஞ்சு உடைச்சா எதை உடைப்பாங்க? உங்க மாதிரி பெரியவங்க எல்லாம் கண்டிக்கணும் சார், இந்த மாதிரி சிபாரிசு எல்லாம் வரக்கூடாது. வரலைன்னா விடமாட்டாங்களே. கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. நான் கைய விட்டு கொடுக்க வேண்டி வரும். உடைச்சவன் கொடுக்கட்டும். எல்லாம் ராகு காலத்துல பிறந்த பசங்க பந்து கேட்க வருவாங்கல்ல, வரட்டு வரட்டும், கைய கால உடைச்சு போடுறேன். அம்மா தாயே ரொம்ப திட்டாதம்மா, தாங்காது. ஏ, உங்க வீட்டு பையனை உடைச்சா? உடைச்ச பையனே நான் தான். நீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆசைப்பட்டு ஒரு சிக்ஸர் அடிச்சேன், அது இப்படி முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க பையன் நீங்க ஏத்துக்கிறீங்களா? வேட்டிய போட்டு தாண்டிடுவேன், ஆனா வெக்கமா இருக்கே, உடைச்சது நான் தான். இவ்வளவு நாளி நீ வாயார திட்டுனது என்னதான். ஆமா, உடைஞ்ச கடிகார என்ன விலை இருக்கும்? என்ன, ஒரு 2 கிலோ பேரிச்சம்பழம் கொடுப்பான். உடையறதுக்கு முன்னால இந்த கடிகார என்ன விலை இருக்கும்? அதுக்கு வேல்யூவே இல்ல சார். உலக அதிசயங்கள்ல ஒண்ணா அது. எங்க தாத்தா காலத்துல இருந்த கடிகாரம் சார், அவர் எங்களுக்குன்னு விட்டுட்டு போன ஒரே ஒரு நினைவு சின்னம். ஏன், உங்க அப்பா? ஓ, அவர் தான் இல்லையோ. வேண்டாம், கைத்தட்டி இட்டு அடிக்கிறீங்க. வேண்டாம், என்ன விளையாட்டுல சேர்த்துக்கிட்டீங்க. பந்த வாங்கிட்டு வர வேணா? ஒழுங்க பந்த அறுத்தனால வேட்டி அவுத்துருவோம். அம்மா தயவு செஞ்சு அந்த பந்த கொடுத்துரு, போற வழியில என் வேட்டி அவுத்து விட்டுருவாங்க. நீ கவலைப்படாத, அந்த கடிகாரத்தை நான் வாங்கி கொடுத்துறேன். இந்த மாதிரி கடிகாரம் கிடைக்காது சார். மோர் மார்க்கெட்ல ஆயப்பன் கூட கிடைக்குமா? நீ கருப்பா இருந்தாலும் ஒரு சிரிப்பு வெளுப்பா இருக்கு. இன்னைக்கு இந்த பந்து விளையாட்டுல எவ்வளவு செலவு தெரியுமோ? 155 கிளப் மெம்பர்ஷிப், கடிகாரம், பிளஸ் என் மான மரியாதை. கான் அவுட். என்ன விட வயசானவர்லாம் இந்த ஊர்ல என்னென்னமோ விளையாடுறான், நான் கிரிக்கெட் விளையாண்டா என்ன?
விளையாடு, மத்தவ மாதிரி ஒழுங்கா விளையாடு. ஏன் அறகுறையா? எல்லாரும் பாக்குறாங்க என்னையே. விஜய், காலையில டிஃபன் சாப்பிட்டு போனாமா? எங்க போனாலும் தெரியல. நந்தினி, விஜய் எங்கடி? யாரோ முக்கியமான ஒருத்தர் பார்த்துட்டு வரேன், ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. உத்தியோகத்தை தவிர எனக்கு எல்லாமே முக்கியமானதுதான். இந்த இந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி போட சொல்லு. நான் வரேம்மா. வர வர அண்ணனுக்கு பொறுப்பே எல்லாம் போயிடுச்சுமா. நான் படிச்சு முடிச்சு வேலைக்கு போன அப்புறம் தான் அண்ணனே வேலை தேடும் போல இருக்கு. இப்படி ஒண்ணு என் வயத்துல பிறந்திருக்கு. என்னடா இண்டிபெண்ட், என்னடா இது? ஜனங்க நடக்கிற இடத்துல துப்புற? ஸ்டேஷன் தானே, எங்க துப்புனா என்ன சார்? உங்க வீட்டுல எங்க துப்புவ? பாத்ரூம்ல. ஏன், ஹால்ல துப்புற தானே? உங்க வீடு வேற, பப்ளிக் பிளேஸ் வேறயா? உங்களுக்கு மூஞ்சில குத்துனா என்ன? என்ன அது, ஜர்தா பீடாவா? ஸ்டேஷனா இப்ப? கண்டியா இந்த தண்டம் பல்லுக்குன்னு விளக்குறது இல்லையா? யானை என்ன பல்லா விளக்குது? யானை இருந்தாலும் ஆயிரம் பொன், செத்தாலும் ஆயிரம் பொண்ணுடா. நீ எதுல சேர்த்தி? ஆமா, ஏன் பிளாட்பார்த்திலே சுத்திட்டு இருக்க? ஏதாவது வேலையை பாக்குறதானே? வேலை எவன் சார் கொடுக்குறா? படிச்சு என்ன பிரயோஜனம்? சுதந்திரம் வார்த்தையில தான் இருக்கு தவிர வாழ்க்கையில இல்லையே. சுதந்திரம் கிடைச்சதுனால வேண்டாம் உன்ன மாதிரி உதவாக்கறீங்களா? படிச்சீங்க, வேலை கிடைக்கிறே வேலை கிடைக்கிறேன்னு சாப்பிட்டுட்டு ஊரே சுத்திட்டு இருங்க. நீ விட்டீங்களா? வேலையை தேடுடா. ஏன் சார் அவங்கிட்ட பேசிட்டு நேரத்தை வீணாக்கிக்கிறீங்க? கழுத்துல ரெண்டு போடுங்க. நீ இப்ப உத்தரவு கொடு, உன் தலைமையிலே இப்படியே தூக்கி ட்ராக்ல போட்டுறேன். இது கேஸ் உருப்பிடாது. நேத்து ஜோக்ஸ்ல பாக்கி இருக்கு, இடம் போட்டு வைக்கிறேன். வா, அங்க விடுவோம் ஜோக் எல்லாம். எங்கடா வந்த? என் ஃப்ரெண்ட் இங்க வரானே சொன்னா, அவனை பார்க்க தான் வந்தேன். அம்மா கிட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வந்திருக்கேன், அதை ஃபில் பண்ணி போடு. ஆமா, பெரிய அப்ளிகேஷன், எழுதி ஆபீஸ் ஆபீஸ்க்கு அனுப்புனதா மிச்சம். சரி, முறைக்காத, போடுறேன். என்ன மேல கதறு, உள்ளுக்குள்ள ஸ்மக்லிங் சார்? இது 47ல வாங்குனதே, இது இப்போ 82ல வாங்குனது. எதுலயாவது ஒண்ணுல நில்லு, ரெண்டையும் போட்டு குழப்பாத. நமஸ்கார சபரிசா சார், உங்களை ரொம்ப நாளா ஒரு கேள்வி கேட்கணும்னு. கேட்டுட்டு தலை வெடிச்சிட போகுது. நான் வர்றப்பெல்லாம் நீங்க இந்த கார்ல நிக்கிறீங்க, உங்க சன் அந்த கார்ல நிக்கிறாரு, ஏன்? அதுதான் உனக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். ஓ மகம் மாதிரியே நான் செய்யறதெல்லாம் என் மகனு கத்துக்க கூடாது பாரு. எப்படி ஜோக்கு? என்னம்மா தேவிகா, உன் ஃப்ரெண்ட் சந்திரிகா போன வாரம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துட்டு போயிட்டா. நீ எப்ப வர போறேன்? சொல்லு, வயசானவன் தானே கேக்குறேன். உங்களுக்கு வயசாச்சுன்னு யார் சார் சொன்னது? இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் விட நீங்க கிளாமராவே இருக்கீங்க. லவ்வே பண்ணலாம் போல இருக்கு. நீ ரெடினா நான் ரெடிமா. ஆமா, ஏன் சார் இப்பெல்லாம் உங்க பையனை கூட கூட்டிட்டே வரதில்ல? உங்களோட சிரிச்சு சிரிச்சு பேசுறேன்ல, அதுக்கு பார்ட்னர்ஷிப்க்கு வந்துட்டான்னா அதனால தான் கூட்டிட்டு வரதில்ல. மிஸ்டர், குறைச்சி பிடிச்சாச்சா? அதுல ஒரு இன்பமா? ஏம்மா, அவன் தான் உரசிக்கிட்டே இருக்கான், நீ அங்கேயே நிக்கிற, உனக்கு சம்மதம்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். வா, துபாஷினி கொஞ்சம் நவருமா? பாப்பா குரங்கா, எல்லாருக்கும் கடலை கொடு குழந்தைகளுக்கு. என்ன படம் நடக்குது? மூணு தியேட்டர்லயுமா தெரியாதுங்கிற படம் நடக்குது. எப்ப ரிலீஸ் ஆச்சு?
காக்கா தண்ணிக்குள்ள உட்காராது ஏன் கரையுமே. ஐயா எங்க ஊர் வந்தாச்சு, எங்க ஊர் வந்தாச்சு, மாமலை சிஸ்டன் வந்தாச்சா, வந்துகிட்டே இருக்கு சார், போறீங்களா சார், நாளைக்கு வர்றம்மா. ஏன் நிக்கிறீங்க, இடம் இருக்கு போய் உட்காருங்க, நீ எப்படி தலைக்கு மேல விழண்டா, இனிமே என்ன அடிச்சு விடு.